வணக்கம்மா, நீங்க பொதுமக்களுக்காக நிறைய இடங்களுக்கு போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தோட சிறப்பு என்ன? இதை பொதுமக்கள் பருகிறதால என்ன நன்மை கிடைக்கும்? பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்தர் ராஜகுருசாரம். அம்மா, இந்த தியானத்தினால நான் என்ன பண்ணுறேன், எந்த எனக்கு வந்து வாழ்வே என்னாலும் தவம் ஆகணுங்கிற மாதிரி, தவம் தான் என்னுடைய வாழ்வாதாரமே. இந்த தவத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், முதல்ல திருநீர் வச்சுக்குவேன். திருநீர் வச்சுக்கிடுவேன், என்னுடைய இதில் வச்சு திருநீர் வச்சுக்கிறேன், எலுமிச்சம்பழம் வச்சுக்குவேன். முக்கியமாக தண்ணி இல்லாமல் வைக்க மாட்டேன், தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கெல்லாம் தண்ணி எடுத்துக்கிடுவேன். அதுலேயும் வந்து நம்ம இங்கே வந்து 23 தீர்த்தங்கள் இருக்குது. அன்றைக்கு கூட ஒரு வீடியோவில் போட்டேன், எந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மூளை மூளைக்கு போனாலும் கிடைக்காத ஒரு தீர்த்தம், அத்தனை வகையான தீர்த்தமும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது மாத்திரம்லாம் நீங்கள் நம்ம நினைக்கலாம், நம்ம நாட்டில் வந்து நம்ம இங்கே பிறந்தது ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும். இங்கே இல்லாத தெய்வங்களே கிடையாது, இங்கே இல்லாத நதிகளே கிடையாது. ஆனால் இது இருந்தும் நீங்கள் ஏம்மா நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் கேட்டுங்க, நீங்கள் மெரினா பீச்சை எடுத்துக்கிறோங்க, ராமேஸ்வர கடற்கரையை எடுத்துக்கிறோங்க, ஏன் திருச்செந்தூர் கடற்கரையை எடுத்துக்கோங்க, ஏன் கன்னியாகுமரியை எடுத்துக்கிறோங்க. நீங்கள் எங்கே போனாலும் தவங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, எழுப்பி விட்டுருவாங்க, போலீஸ் வந்து அங்கே தங்க விட மாட்டாங்க. தெய்வமே வந்து நான் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுறேன்னு சொன்னாலும் அங்கே வந்து அலோ பண்ண மாட்டாங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதே அங்கே போனேன் நான் வந்துக்கிறேங்க, இமயமலை எடுத்துக்கிறோங்க, கைலாய மலையை எடுத்துக்கிறோங்க, கெங்கோதிரி எடுத்துக்கிறேன், யமுனோதிரி எடுத்துக்கோங்க, நர்மதா எடுத்துக்கிறோங்க, கேதர்நாத் எடுத்துக்கிறோங்க, பத்திரநாத் இருந்தால் அமர்நாத் எடுத்துக்கிறோங்க. எங்கே வேணாலும் போய் 24 மணி நேரம் உங்கள் உயிரையே தன்னுடைய உயிரை அங்கே இழக்கிறதுனால நீங்கள் தியானத்தில் இருந்தால் உங்களுக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வேணால் உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக உங்கள் உடம்புல ஏதாவது ஜந்துக்களோ ஏதோ ஒரு அசம்பாவம் இருக்குன்னா அதை வந்து எடுத்து விட்டு உங்களுக்கு உங்களுடைய தவநிலை கலைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு புண்ணியமாக நமக்கு சேரட்டும் அப்படின்னு அவங்களும் உட்கார்ந்து பார்ப்பாங்க. உட்கார முடியாது, அதோட அவங்க எந்திரிச்சிடும். இங்கேயே வந்து நைட்டு 12 காலைல வரையும் தவத்தில் இருக்கும்போது நைட்டு எல்லோரும் உட்காருவாங்க. எல்லாருக்கும் விதிமுறைகளை சொல்லிட்டு தான் உட்காருவேன். பார்த்தா காலையில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்று தூங்கியிருப்பாங்க இல்லை எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறவங்க கூட அவங்களாலே வந்து இடையில, அம்மா எனக்கு வந்து நியூரின் வந்துச்சு போயிட்டேன், அது மாதிரி இருமல் வந்துச்சு இரும்பிட்டேன், அதே மாதிரி அது என்ன சொல்கிறது, காற்று வந்துச்சு காற்று போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, 5 உலங்களையும் அடக்கி ஒரு நிலைப்படுத்தி அப்படியே 12 மணி நேரம் இருக்கிறது அவ்வளோ விஷயமானது விஷயம் கிடையாது. அப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடையாது. இப்போ மெரினா பீச்சில் போய் பார்த்துக்கிறோங்க, எத்தனை வகையான சமாதி இருக்குது, நான் எத்தனை தடவை நினச்சிருக்கேன் போய் நம்ம உட்காரணும், ஏன்னா அந்த ஆன்மாக்கள் என்னை கூப்பிடுச்சு. ஆனால் என்னால் அங்கே போய் உட்கார்ந்தா என்ன அலோவ் பண்ணுவாங்களா, எத்தனை தடவை எழுப்பி விட்ருவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுமா, ஒரு பின்னாடி வந்து ஒரு பெரிய அதிகாரபூர்வமான ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட்டோட போலீஸோடைய பாதுகாப்போடு அங்கே வந்து இருக்கணும். அப்படியே இருக்கிறதுக்கு வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷனுக்கு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு வந்து அனுமதிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இங்கே உண்டு. ஆனால் அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஆயுள்களை அப்படியே ஒன்று வேணாம், கங்கையில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு ஓம் நம்ம நாராயணம் சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. கங்கையில் ஜெல் சமாதியாகவும் போகலாம். ஆக தன்னை வந்து முழுமதையாக வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு இடம்னா அது அந்த சைடு தான். அதனால தான் நான் அந்த சைடு அதிகமாக விரும்புகிறேன். அப்போ அந்த இடத்துல இந்த கங்கையை வச்சு பூஜை பண்ணி கொண்டு வரும்போதும் நல்லா நான் கவனம் பண்ணிக்கிறேங்க. ஒருத்தவங்க போலியாக வந்து விற்கிறாங்க கங்கையை, இது வந்து கங்கை தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஒருத்தவங்களுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய பாவ வளன்களை அவங்க தான் அணிவிக்க போகிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் கொண்டு வந்து கொடுக்குற தண்ணியை நீங்கள் வந்து 100 வச்சுருந்தாலும் அது கெடாது. அந்த தண்ணிக்கு அவ்வளோ மகத்துவம். இப்போ காசிலேருந்து, கைலாயிலேருந்து, ஹரித்வார்லேருந்து, ரிஷிகேஷன்லேருந்து, கேதர்நாத்லேருந்து, பத்ரிநாத்லேருந்து, அமர்நாத்லேருந்து, அதே மாதிரி நம்ம வீட்டு தண்ணியை ஒரு டம்ளரில் வைங்க, ஒரு மாதிரி வாட வர ஆரம்பித்தது கெட்டுரும். ஆனால் நான் கொடுக்குற அந்த தீர்த்த தண்ணி இருக்கே 100 ஆனாலும் வந்து உங்களுக்கு கெடாது. அதுலேயே வருங்க பாருங்கள், அங்கேருந்தே கேன் எடுத்துகிட்டு வரேன், பெரிய கேன் இருக்குது, நான் காட்ட முடியல. இங்கே பாருங்கள், இதுலேயே இருக்கும் இது ஹரித்வார் ரிஷிகேஷ். ரிஷிகேஷ்னால் என்ன தெரியுமா, நீலகண்டேஸ்வரன் சொல்லக்கூடிய சிவபெருமான் அந்த தன்னுடைய அமிர்தத்தை குடித்த இடம். விஷத்தை குடித்ததுக்கப்புறம் அவருடைய விடிய விடிய வந்து அவர் பார்வதி தேவி வந்து தன்னுடைய கரங்களால் அவருடைய விஷம் உடம்புல இறங்காமல் இருக்க பார்த்துக்கிட்டது தான் நீலகண்டேஸ்வர்.
அது ஹரித்வாருக்கு பக்கத்தில் இருக்கிற நீலகண்டேஸ்வர் தண்ணி கங்காதன் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், என் பிள்ளைகள் எங்கிட்ட தாய் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து பார்த்து எங்கிட்ட கேட்டு முன்பதிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறங்க இந்த கங்கையை வந்துட்டு. இது வந்து 100 வருடத்துக்கும் ஆகாது, ஆனால் அந்த 100 இந்த தண்ணியை நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் அதில் 1 மூடி நீங்கள் உங்கள் நீங்கள் இருக்கிற தண்ணியில் ஊற்றி உங்கள் வீடு வாசல்லாம் தொளிச்சுட்டு இது பண்ணலாம். அது மாதிரி நோய் வாய்ப்பு இருக்குன்னா அது 1 மூடியே நீங்கள் குடிக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த இது கங்கோதரி யமுனோதரி நர்மதா சிந்து காவேரி சப்தகோடி மகாசமுத்திரதனை அவகையான்னு சொல்லும்போது சாரதாம் யாத்திரைக்கு போய் இந்த கங்கையை கொண்டு வந்திருக்க புனித நீரை உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்கு தான். நீங்கள் போய் வாங்க முடியாது, நீங்கள் போய் அதில் செயல்பட முடியாதவங்களுக்கு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் குளிக்கும்போது எல்லா கங்கையோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதாகவும் ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்மகிட்ட இருந்த தீய சக்தி விலகி நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு இது உங்கள் தாயாக இருந்து உங்களுக்கு இந்த வரமாக தர விரும்புகிறேன். ஹரன் மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம்.